Hi makale, welcome to smilespread channel. இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் ஈரல் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 கிலோ ஈரல் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பிரியாணிக்கு ரொம்ப தேவையானது என்னென்னா, வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு கை அளவு புதினாவை சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கி 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்துக்கிறேன். 4 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு காரம் சேர்த்துக்கோங்க, இல்ல காரம் வேணாம்னா கம்மி பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள், உப்பு தேவையான அளவு. உப்பு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணி இப்போது இந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அந்த ஈரலை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, கொதி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த பிரியாணிலேருந்து அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஈரல் நல்லாவே வெந்திருக்கு, அப்படியே பார்த்தாலே தெரியுது. அப்புறம் ஸ்மெல்லும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி ரெடி, இந்த சாந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது கழுவி வச்சுருக்க 2 டம்ளர் அரிசி நல்லா தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கிளறி விட்டுறேன். கிளறி விட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் எடுத்துருக்கேன். அதை வந்து நான் இதில் ஊற்றிடுறேன். அது பிரியாணியில் ஊற்றிடுங்க. ஊற்றி கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறமா இது நல்லா சூடாகி ஒரு கொதி வரும். ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் அரை எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அரை எலுமிச்சை பழம் அதை அப்படியே மேலே புழிஞ்சு விட்டுருங்க. மேலே புழிஞ்சோம்னா பிரியாணி நல்லா கொதிக்கும். இப்போ பாருங்கள், தலை தலை நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு 1 விசில் விட்டுருங்க. பிரியாணிக்கு ஒரே 1 விசில் மட்டும் விட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ 1 விசில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், பிரியாணி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், சாதம் வந்து குழையவே இல்லை. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன், சாதமும் குழையலை. இப்போ பாருங்கள், ஈரல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பிரியாணியும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பிரியாணி கூட நீங்கள் வந்து தயிர் பச்சடி, இல்லை மட்டன் குருமா, மட்டன் குழம்பு, இல்லை சிக்கன் குழம்பு, சிக்கன் குருமா, நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை வெறும் பிரியாணி கூட நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு